சாத்தியமற்றது அப்படிங்கிற வகையில் இதை எதிர்க்கலை, இல்லை ஒரு கருத்தியல் ரீதியாக அதை எதிர்க்கலை, வெறும் மோடி அரசாங்கம் என்ன செய்கிறதோ அதற்கு நேரெதிரான நிலைப்பாடு எடுக்கிறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கா? அதன் காரணமாக விளைவாக தான் இந்த எதிர்ப்புகளை புரிஞ்சுக்கணுமா? கமிஷன் இருக்கு இல்லையா, இந்த குழுவினுடைய தலைவராக நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை நியமித்ததே தவறு. ஏன்னா நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவராக அந்த உயரிய நாட்டினுடைய முதல் குடிமகன் என்கிற பொறுப்பில் இருந்து அவர்கள் விலகிய பிறகு, பதவிக்காலம் முடிந்த பிறகு அவர்கள் நாட்டின் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருப்பாங்க. ஆனால் பாஜக ஆர்எஸ்எஸ் தன்னுடைய திட்டத்திற்காக முன்னாள் குடியரசுத் தலைவரை இந்த கமிஷனுடைய தலைவராக போட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல், நீங்க மாநிலங்கள் என்கிற கட்டமைப்பைய ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒருபோதும் ஏற்பதில்லை. ஏன்னா இன்னைக்கு மொழிவழி மாநிலம் என்று கம்யூனிஸ்டுகள் பல்வேறு எல்லாரும் சொன்ன பொழுது இவர்கள் வந்து மொழிவழி மாநிலங்களே கூடாது, அதிகார குவிப்பு மிக்க ஒன்றிய அரசு வெறும் முனிசிபாலிட்டியை விட குறைந்த அதிகாரங்கள் கொண்ட மாநிலங்கள் என்பதுதான் அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அன்றைக்கு இருந்த ஜனசங்கம் போன்ற அமைப்புகள் முன்வைத்தன. இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிற இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எப்பொழுது தேர்தல் நடத்த வேண்டும் என்பது மாநில அரசினுடைய வரம்புக்கு உட்பட்டது. நீங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்கிருந்து வருது? ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே உரம், ஒரே நாடு ஒரே ரேஷன் கடை, இதில் அடுத்தபடியாக ஒரே நாடு ஒரே கட்சி. இவர்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீத நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆனா அந்த நாட்டினுடைய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் தொகையை ஒப்பிடுகிற பொழுது, அவர்களுக்கு தடுத்திருக்கிற மானியத்தை ஒப்பிடுகிற பொழுது, இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை அந்த வேருக்கு நீர் பாய்ச்சுவதற்காக செலவிடுகிற தொகை ஒன்றும் அதிகமானதல்ல என்பதை நம்ம தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க எதை நோக்கி நாட்டினுடைய வரி எதை யாரை நோக்கி திருப்பிவிடப்படுகிறது, அந்த அளவுக்கு தேர்தல் செலவை பற்றி இவர்கள் கவலைப்படுகிறார்களா? ஒரு 5 ஆண்டுக்கு தானே நம்ம நான் ஒரு வாக்குரிமை செலுத்துறேன் அப்படின்னு சொன்னா அது மக்களவைக்கோ சட்டமன்றத்திற்கோ, அது 5 ஆண்டுகளுக்கானது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இடைத்தேர்தல் வருமேயானால், ஆட்சி கலைக்கப்பட்டாலோ அல்லது ஆட்சி கவிழ்ந்தாலோ, அந்த அடுத்த 5 ஆண்டுகள்ல ஒருவேளை 4.5 வருஷத்துல ஒரு தேர்தல் நடக்குமானால் அந்த 6 மாசத்துக்கு தான் என்னுடைய வாக்குரிமை செல்லும். இது என்ன நியாயம்? இது மாநிலங்களுக்கு, இந்தியா ஒரு விரிந்து பரந்த பல மொழிகள் பேசுகிற பல்வேறு கட்டமைப்பு கொண்ட ஒரு நாடு, இங்க ஒரே நாடு ஒரே தேர்தல். நான் என்ன கேட்கிறேன், ஜனநாயகத்தின் மீது இவர்களுக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருந்தால் பெண்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு, பெண்களுடைய பெருமையெல்லாம் பேசுறாங்கல்ல, அப்படி ஒருவேளை அந்த சட்டம் வந்தா இவங்க சொல்ற பெரும்பான்மை இந்து பெண்கள் தானே எல்லா இடத்திலையும் பொறுப்புக்கு வருவாங்க, அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு துரும்பை கூட இந்த நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் எதையாவது கிள்ளி போட்டிருக்கா? 3வது முறை 3.0 ஓல இருக்காங்களே, ஒரு முறை ஏதாவது ஒண்ணு. நீங்க வேளாண் சட்டத்தை கொண்டு வருவதற்கு காட்டிய அவசரம், வக்பு வாரிய சட்டத்திட்டத்தை கொண்டு வருவதற்கு அவசரம், இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல், சுதந்திர தின உரையில பிரதமர் அறிவிக்கிறார், முதல் நாள் உள்துறை அமைச்சர் சொல்கிறார், அடுத்த நாளே ஒன்றிய அமைச்சரவை. என்ன ஏன் இவ்வளவு மின்னல் வேகம்? இதனால வந்து தேவையில்லாத குழப்பம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்களால நாடாளுமன்றத்தை நிறைவேற்ற முடியுமா? இது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம், நீங்க வந்து நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் நம்பித்தான் இந்த ஆட்சியை நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். அது ரெண்டும் மாநில கட்சி, மாநில கட்சிகளையே கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விட வேண்டும் என்பதை நோக்கி, ஒரு அதிபர் ஆட்சி முறையை நோக்கி, நாடாளுமன்ற ஜனநாயகத்தைய மாநிலங்கள் என்கிற கட்டமைப்பையே சிதைத்து விட வேண்டும். 1952 முதல் பொது தேர்தல் நடக்குது, 52 to 67 வரைக்கும் நம்ம நாடு ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்தையும் சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொண்டு இருக்குல்ல, அந்த 15 ஆண்டுகால வரலாறை இன்னைக்கு திருப்பி குறிப்பிடுறாங்கல்ல, அப்பையெல்லாம் எந்த சிக்கலும் வரல, இப்போ மட்டும் பாஜக கொண்டு வரதுனால சிக்கல் வரும்னு ஏன் சந்தேகப்படுறீங்க? ஏன் அதை சாத்தியப்படுத்த முடியாதுன்னு சொல்றீங்க? 52 முதல் பொது தேர்தலில் யாரும் சட்டம் போட்டு கொண்டு வரல, இயல்பாகவே சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்ற மக்களவைக்கும் வந்தது. அதன் பிறகு அது காங்கிரசும் சரி பிஜேபியும் சரி 356 பிரிவை பயன்படுத்தி மாநில அரசுகளை இவர்கள் தொடர்ந்து, தமிழ்நாடே சிறந்த உதாரணம், திமுக அரசு கலைக்கப்பட்டிருக்கு, அதிமுக அரசு கலைக்கப்பட்டிருக்கு, அதுல காங்கிரசையும் சேர்த்தா நம்ம சொல்லணும். நீங்க சொன்னது போல எஸ்ஆர் பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு கடிவாளம் போட்ட பிறகுதான் மாநில அரசுகளை இஷ்டம் போல கலைப்பதை ஓரளவு தடுக்க முடிஞ்சிருக்கு. இப்ப அந்த பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்கிறேன், இவங்க அடுத்த 29 கொண்டு வர போறோம்னு சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இடையில சட்டமன்ற தேர்தல் நடக்கும், நம்ம ஒரு சட்டமன்றத்தை தேர்வு செய்யும், ஒரு அரசாங்கம் இருக்கும்,
இருக்கிறோம். அப்ப அந்த என்ன அவசியம் இருக்குன்னு கேட்கிறப்ப இதனால என்ன ஜனநாயகம் கெட்டு போச்சு? உலகம் பூரா இவங்க சொல்ற வியந்து கொண்டாடுற அமெரிக்காவில இப்படித்தான் எல்லா மாநிலங்களுக்கும் இதுக்கு ஒரே நேரத்தில் நடக்குதா? தேவையில்லாத ஒண்ணு என்ன, பன்முகத்தன்மைக்கு எதிரானது, மாநில சுயாட்சிக்கு எதிரானது. இன்னும் சொல்ல போனா இப்படி அதிகாரத்தை குவித்து கொண்டே போவது என்பது எதேச்சதிகாரத்தை நோக்கி நாட்டை இட்டு செல்லத்தான் உதவுமே தவிர, இது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய கனவு. அவர்கள் இந்த மாநிலம் தமிழ், மலையாளம், கன்னடம், மராட்டியம் இதை ஏற்கிறதே இல்லை. இவர்களுடைய முழுக்க முழுக்க பாஜகவினுடைய திட்டத்திற்காக, இந்த மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக இந்த திட்டத்தை இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறார்கள். இது நடைமுறையில சாத்தியமற்றது, பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியது. கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த தேர்தல் ஆணையரை நியமிக்கிற முறையில நம்ம ஏற்கனவே என்னன்னா, பிரதமர், மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, மூவரும் சேர்ந்துதான் தீர்மானிக்கணும் அப்படின்னு இருந்தது. ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து திரு மோடி அரசு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கொண்டு வந்தாங்களே, அதுக்கு என்ன அவசியம்? நீங்கள் விரும்புகிற உங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்வர்களை தேர்தல் ஆணையராக நியமிப்பதற்காகத்தான். மக்களவை எதிர்கட்சி என்ன சொல்றாரு, எங்களை கன்சல்ட் பண்றதே இல்ல, பேருக்கு தான் கேக்குறாங்க. அந்த கூட நீங்க நீதிமன்றத்தை தள்ளி வச்சீங்க. நண்பர் ரவிச்சந்திரன் நீதிமன்றத்தை ரொம்ப அப்படியே நீங்க குளிஜியத்தை எல்லாம் பேசினாரு. இதே உச்ச நீதிமன்றம் கருப்பு பணத்தை பத்தி பேசுறீங்களே, நீங்க வந்து தேர்தல் பத்திரத்தை கருப்பு வெள்ளையாக்குனது யாரு? ஆனா உச்ச நீதிமன்றம் நினைத்தால் ஸ்டேட் பேங்க் அந்த கணக்கையே கொடுக்க முடியாதுன்னு சொன்னிச்சு. ஒரு உத்தரவு போட்டா 24 மணி நேரத்துல அலறி அடிச்சுக்கிட்டு ஸ்டேட் பேங்க் போய் தேர்தல் பத்திரத்துல அதிகமான காசு கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி வாங்கினது யாரு, எந்த கட்சி என்பது தெரியும். எனவே நீங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த அதிகாரத்தை ரொம்ப எள்ளி நகையாடி குறைச்சு மதிப்பிடாதீங்க. ஏன்னா தேர்தல் ஆணையங்கிறது சுயேட்சையா இருக்கணும், நீதித்துறைங்கிறது வேற, நிர்வாகத்துறைங்கிறது வேற. நாடாளுமன்றத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் சட்டமன்றத்துக்கு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா சட்டப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு குறைச்சு, ஒரு மனித உடல்ல தலையும் இருக்கணும், கைகால்கள், இதயம், உள்ளுறுப்பு எல்லாம் சீரா இருக்கணும். இப்படி என்ன தெரியுமா செய்வீங்க, தலையை மட்டும் பெருசாக்கிட்டே போறீங்க. ஜனநாயகத்தினுடைய கைகால் இழைச்சு போறது நடக்காது. அப்படியே தலை வீங்கி மண்டை வீங்கி உட்கார்ந்துருக்கலாமே தவிர ஜனநாயகத்துக்கு நிச்சயமா பயன்படாது. அதிப இந்த பன்முகப்பட்ட ஒரு நாட்டில், பல மொழிகள் பேசுகிற ஒரு நாட்டில், இன்னும் சொல்ல போனா தேர்தல டெல்லியில் ஒரு மாதிரி வெப்பநிலை இருக்கும், இங்கே இருக்கும் ஒரே மாதிரிங்கிறதெல்லாம் தற்ப வெப்பநிலை இல்லை, மொழி இல்லை. இந்த மாதிரி உங்களுடைய எதேச்சதிகார நோக்கத்துக்காக நாட்டை கொண்டு போய் இப்படி தள்ளுறது பெரிய ஆபத்தில் முடியும். நிச்சயமாக உங்களுடைய கூட்டணி கட்சிகள் அதை ஏற்க மாட்டாங்க.